செவுத்துல வேலை சுத்தாமி மேல ஃபேன் சுத்தினாலே காற்று வராது, இது வேற முதுகு பின்னாடி சுத்திக்கிறானே, என்னடா இது காஸ்டியூமே, ஐயோ இது பாக்குள்ள எனக்கு பாத்தீங்கன்னா ஏதோ என்னடா அது கிழிஞ்சு போன துணியை மூஞ்சு கல்யா ஆச்சுக்கோ, இதெல்லாம் பாக்குள்ள சின்னதான் மக்களே வருது என்ன பண்றது தெரியல. ஓகே ரைட்டு, இப்ப நம்ம இந்த ட்ரிக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா, நார்மலா பாத்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுவீங்க பாத்தீங்களா, அதாவது எதுவுமே பண்ணாம சும்மா 150 டைமண்ட் இருக்குன்னு டப்புன்னு ஸ்பின் பண்ணுவீங்களா பாத்தீங்களா, அந்த மாதிரி ஸ்பின் பண்ணா என்னென்ன கிடைக்க போகுது, நம்ம ட்ரிக்கு ஸ்பின் பண்ணா அதை ட்ரிக் வச்சு அப்புறமேட்டு ஸ்பின் பண்ணால் என்ன கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு மேட்ரு உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாக காமிக்க போகிறேன். இப்போ வந்து நான் நார்மலாக ஸ்பின் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ட்ரிக்கு யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்பின் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ இது என்ன ட்ரிக்னா, நம்மளோட குருஜி பாபாஜி சொன்ன அந்த நெட் ஆஃப் ட்ரிக் தான். அடக்கு ஒக்க மொக்கா, இது விட்டா அவனுக்கு வேறு எதுவும் தெரியாதாடா அப்படின்னு ஒரு மேட்ரு கேட்டிங்கன்னா, இது விட்டா வேறு எதுவுமே எனக்கு சத்தியமாக தெரியாது, இந்த ட்ரிக் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நெட் ஆஃப் ட்ரிக்கை வந்து நான் யூஸ் பண்ணுறேன், என்ன கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இது வந்து ஒன் ஸ்பின்னா, ஒரு ஒன் ஸ்பின் கிடையாது, ஒரு அஞ்சு ஸ்பின், அதாவது ஒரு 150 டைமண்ட் டப்புன்னு ஒரு ரெண்டு ப்ளூ பிரிண்ட் அப்போ அஞ்சு ப்ளூ பிரிண்ட் அப்படிலாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகிற ஒரு ட்ரிக்கு ஓகேங்களா. ஓகே ரைட்டு, இப்போ நான் சாதாரணமாக சுற்றினேன், எதுவுமே கிடைக்கல, நீங்களே பார்த்துருந்தீங்க, இப்போ ட்ரிக்கு மூலிமா சுற்ற போகிறேன். இப்போ பாருங்கள், பூம் பூம் ஜாய், எங்கடா வந்துருச்சு பார்த்தீங்களா, வந்துருச்சா, இதுதான் மக்களே, இதுதான் நெட் ஆஃப் ட்ரிக் யூஸ் பண்ணி சுற்றுறதுக்கும் வெறும் இதாக சுற்றுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. ஓகே ரைட், இதுக்கு மேலே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், இந்த இன்குபேட்டர் எடுக்கலாமா வேணாமா, ட்ரிக் யூஸ் பண்ணி எடுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஓகே ரைட் மக்களே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறதுனே தெரியல மக்களே, ஆக்சுவலாக எனக்கு இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நான் சரி எவா M187 வரும், இல்லை எவா எக்ஸோமைட் வரும், அது மாதிரிலாம் நிறையா சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் மற்றவங்களும் சொல்லியிருந்தாங்க எவா எக்ஸோமைட் இல்லைனா M187 வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஸ்கின்னுக்கு வந்து நெக்ஸ்ட்டு எவா ஸ்கின் வரப்போகுது, அதாவது இந்த கண்ணுக்கெலாம் எவா வருவா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எதுக்கு வரப்போகுது அப்படின்ட்டு. இது வந்து திடீர்னு இப்போ தான் பார்த்தீங்கன்னா லீக் ஆகிடுச்சு, அதை உங்களுக்கு நான் அப்படியே சொல்லிடுறேன், எதுவுமே இல்லை. அடுத்தது ஃபேமஸ் ஸ்கின்னுக்கு எவா ஸ்கின்னு வரப்போகுது மக்களே, அட பாவி பய புள்ளாடி ஐய் ஐயோயோ என்னடா இது அப்படின்னு கேட்பீங்க. அப்பா மக்களே, எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் ஷாக் ஆகிடுச்சு, ஃபேமஸ்க்கெலாம் எவா எம்ஐஎம்ஐ எப்படி சொல்கிறது, எவா ஸ்கின் வருமாளா அப்படின்னு சொல்லிவிட்டு. எனிவே இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது, பட் என்னானே புரிய மாட்டேங்குது, ஒன்று M187 வரப்போதா, இல்லை எக்ஸோமைட் வருது போதா, இல்லை ஃபேமஸ் வரப்போதா, முடியல கோபால் முடியல. ஓகே மக்களே, எடுவி நான் உங்களுக்கு சொல்லணும்னு கண்டிப்பாக சொல்லிட்டேன், இதுக்கு மேலே பார்க்கலாம் என்ன வரப்போகுதுன்ட்டு. இப்போ நம்ம இந்த 29 ஆஃபரை பற்றி பார்க்கலாம். இந்த 29 ஆஃபர் பார்த்தீங்கன்னா எனக்கு 29 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்குது ஓகேங்களா. ஏன்னா பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், என் அக்கௌண்ட்டை பற்றி என் அக்கௌண்ட்டில் எப்படா 29 ஆஃபர் வரும்னே நீங்கள் அப்படியே சர்ப்ரைஸ் ஆவீங்க, ஏன்னா வந்துடுச்சு. பட் 100 டைம் தான் வந்திருக்குது, பட் வந்திருக்குதே அதே ரொம்ப பெரிய விஷயந்தான் ஓகேங்களா. எனிவே ஸோ இதுக்கு வந்து இப்போ என்ன ட்ரிக் இருக்கா, ஏன்னா நம்ம முன்ன நம்ம எனிவே அல்லது தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம 10 ஆஃபர் கிங்கு ஓகேங்களா. முன்னே 10 ஆஃபர் இருந்துச்சு, பட் இப்போலாம் அந்த 10 ஆஃபர்னே இல்லை, இப்போலாம் பார்த்தீங்கன்னா 10,000 ஆஃபர்னு விட்டானுங்க 10 ஆஃபருக்கு பதிலாக. அதெல்லாம் காலம் மாற மாற பார்த்தீங்களா ஃப்ரீ ஃபயரும் மாறுது, அப்போலாம் 10 ரூபாய்க்கு நீங்கள் டாப்அப் பண்ணலாம், இப்போலாம் 100 ரூபா 1,000 ரூபா தான் டாப்அப்பே பண்ண முடியுது, என்ன கொடுமை பாசிது. ஓகே எனிமே இப்போ இந்த மாதிரி 29 ஆஃபருக்கு எதாவது ட்ரிக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா இப்போ ஒரு ஒரு அப்டேட்டும் வரும் பார்த்தீங்களா, இப்போ ஒரு மே மந்த்துக்கு ஒரு பேட்ச் அப்டேட் வரும், இப்போ அடுத்தது இப்போ அடுத்த மாதம் எதுவும் மேபி ஒரு பேட்ச் அப்டேட் வரும், அந்த மாதிரி பேட்ச் அப்டேட்
8 வரக்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் நம்ம அதாவது ரேங்க் மேட்ச் அந்த மாதிரிலாம் போய் விளையாடுங்க. சும்மா விளையாண்டாலே உங்களுக்கு 29 ஆஃபர் கிடைக்கும். அது ஏன் அப்படி கிடைக்குன்னா அப்போதான் உங்களுக்கு கேம்லாம் ரீஃப்ரெஷ் ஆகும், திருப்பி உங்களுக்கு ஆஃபர்லாம் புதுசு புதுசாக கொடுப்பானுங்க. பட் இப்போ கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இப்போ கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரேர் தான். பட் அந்த பேட்ச் அப்டேட் வருது பார்த்தீங்களா, பேட்ச் அப்டேட் கழிச்சு அப்டேட் பண்ணி கேமுக்குள்ளே போய் விளையாடுவீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் உங்களுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த 29 ஆஃபர் 80 ஆஃபர் அப்போல்லாம் கிடைக்கும். அது யார் யார் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, கண்டிப்பாக நிறைய பேர் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நான் நிறைய பேர்த்துக்கு நோட் பண்ணியிருக்கேன், அந்த பேட்ச் அப்டேட் பண்ண வாட்டிலாம் சில பேர்த்துக்கு வரும், ப்ரோ 29 ஆஃபர் இருந்துருக்கு ப்ரோ போட்டு விடுங்க ப்ரோ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது பேட்ச் அப்டேட் முடிஞ்சு ஒரு மேட்ச் விளாண்டு வந்து வாட்டி அந்த மாதிரிலாம் நிறைய பேர்த்துக்கு வரும். இந்த வாட்டி பேட்ச் அப்டேட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, நான் அதை கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கோல்டன் ஷேட் பண்டில் ஓகேங்களா, அதாவது அந்த ப்ரோ லீக்ல கிராண்ட் ஃபைனல் அன்னைக்கு கொடுக்க போகிற ஒரு டுபா குரூப் பண்டில் ஓகேங்களா. அந்த பண்டில் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பண்டில், ஏன்னா அதோட எஃபெக்ட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த முதுகில், அது செம்மையாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது எப்படி எடுக்கிறது இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு ட்ரிக்கு தான், எதுவுமே கிடையாது. எவன் நல்லா விளையாடுவான் அவனை பிடிச்சி நீங்கள் அந்த ஸ்லாட்டுக்குள்ளே போடணும், அஞ்சு பேர்த்தையும் போடணும் ஓகேங்களா. இன்றைக்கி நான் ஒருத்தரை சூஸ் பண்ணுறேன், அவரும் நீங்கள் சூஸ் பண்ணாலும் பண்ணலாம் இல்லைனாலும் வேணாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு யாரை நான் கேப்டனாக சூஸ் பண்ண போகிறேன்னா நான் பகாடியை சூஸ் பண்ண போகிறேன். பகாடி பற்றி மோஸ்ட் ஆஃப் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, அவர் சும்மா வேற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னைப்பிங் பண்ணுவார் ஓகேங்களா. ஆக்சுவலாக ஒரு மேட்ச் வந்து ஸ்னைப்பிங் பண்ணுறவங்களுக்கு தான் நிறைய பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக எடுக்க முடியும், ஏன்னா ஸ்னைப்பிங் பண்ணுற மூலிமா அவங்க டேமேஜும் எடுப்பாங்க கில்லும் நிறைய எடுப்பாங்க, அதனால் அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜ் கொடுப்பாங்க, பாயிண்ட்ஸும் அவங்க மூலிமா நம்மளுக்கு நிறையா வரும் ஓகேங்களா. எனிவே இன்றைக்கி ஒருத்தர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன், நாளைக்கு ஒரு 2-3 பேரை சூஸ் பண்ணுவேன், கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் ஃபைனல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரீடிம் கோடு வழியமாக இந்த பெட்டு கொடுக்க போகிறான். பட் இந்த 300,000 வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300K வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த லைவ் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ 1, 2, 3 அப்படி நார்மலாக போடக்குள்ளேயே இந்த லைவ் வந்து ஒரு 30K, 40K போகும். இப்போ இது மாதிரி ரீடிம் கோட் தரேன்னு சொல்லியிருந்தால் மேபி ஒரு 100K, 200K தான் போகும் தவிர 300K போக வாய்ப்பு இல்லை. ஏன் இப்படி நான் சொல்ல வரேன்னா ஆல்ரெடி இப்படி ஒரு டோர்னமெண்ட் நடந்திருக்குது, அதாவது 300K டார்கெட் வச்சு அந்த டார்கெட்டே ரீச் ஆகாமல் நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காமல் வெறும் டைமண்ட் வச்சு மட்டும்தான் கிடச்சிருந்துச்சி. இந்த டார்கெட் ஆக்சுவலாக அந்த டோர்னமெண்ட் எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, நிறைய பேர் நேற்று சொன்னாங்க ப்ரோ அதெல்லாம் சப்ப ரிவார்டு சி சப்ப மைல் ஸ்டோன் ப்ரோ அதெல்லாம் ரீச் பண்ணிட்டு போயிடலாம் ப்ரோ அப்படின்னு யாரோ சொன்னாங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இதே அந்த ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு கப் சீரீஸ் அதனால் 1M அந்த மாதிரிலாம் போணுச்சு, அது வேர்ல்டே பார்க்குறது இது. பட் இது வந்து அப்படி கிடையவே கிடையாது, ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு டோர்னமெண்ட் ஹோஸ்ட் பண்ணி 300,000 வியூஸ் டார்கெட் வச்சு ரீச்சே ஆகாம போணுச்சு, இது மேபி அப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். எனிவே அப்படி ரீச் ஆச்சுன்னா ரொம்ப மிகப்பெரிய அற்புதம், ஹாப்பி தான், பார்க்கலாம். எனிவே சொந்த ராக்கி பேட் இல்லாதவங்களுக்கு கிடைக்க போதா இல்லை கிடைக்காமலே போக போதா அப்படின்னு தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவ்வளோதான் இந்த வீடியோ அவ்வளோதான் மக்கள், இது அவ்வளோதான் இந்த வீடியோ அவ்வளோதான், அளத்துக்கு சேட் பண்ணி விட்ருங்க மறக்காமல், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க. ஓகே ரைட்டே இப்போ இந்த வீடியோ நம்ம முடிச்சு கொள்ளிக்கலாம். இப்போ உங்களில் பாய்.